Welcome to Cooking with Des. காலமாக வெறும் வயிற்றில் ஒரு கப் சுடு தண்ணியில் ஒரு துண்டு லெமனும் உங்களுக்கு விருப்பமான மசாலா ஐட்டம் ஏதாவது உண்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டமோ சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சு பின்னர் இளம் சூட்டில் குடியுங்கோ. கருவாப்பட்ட கராம்பு மிளகு எதண்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்து கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு காலம சாப்பாட்டுக்கு 2 துண்டு பானும் 2 முட்டை 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கோ. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம். பிரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். அதே மாதிரி முட்டையையும் ஒம்லெட் போட்டும் சாப்பிடலாம், அல்லது அவித்து உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் சாப்பிடலாம். அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் தயிர், ஏதாவது பழம், நான் பெர்ரிஸ் சேர்த்துருக்கிறேன், அதோட ஒரு சின்ன வாழைப்பழமும் சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. ஆனால் சீனி சேர்க்கக்கூடாது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட டைமில் நீங்கள் பசி கேக்க எடுத்துக்கொள்ளலாம். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ், 150 கிராம் மீன் துண்டு, 1 கப் மரக்கறி. மீன் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் மசாலா சேர்த்து வாட்டியும் சாப்பிடலாம், இல்லாட்டா நீங்கள் வேக வைத்தும் சாப்பிடலாம். அதே போல் மரக்கறியையும் வந்து சலட் மாதிரியும் சாப்பிடலாம், அல்லாட்டா வேக வைத்து மிளகு லெமன் உப்பு சேர்த்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். என்ன மரக்கறி வேணுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. பிறகு பின்னேரம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்பிளும் 1/4 கப் அளவு ஏதாவது நட்ஸ், பாதாம், கஜு, கச்சான் எதண்டாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடலாம். அடுத்ததா இரவு சாப்பாடு. நீங்கள் 8:30 முதல் டாவு சாப்பாடு சாப்பிட்றோனும் 1 கப் மரக்கறி சூப்பும் 150 கிராம் சிக்கனும். சிக்கனும் நீங்கள் மசாலா சேர்த்து கிரில் பண்ணியும் சாப்பிடலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேக வைத்து ரெடி பண்ணியும் சாப்பிட்டு கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற இன்னொரு டயட் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.